ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஸ்போர்ட்ஸ் டாக் தமிழ். அண்ட் இந்த வீடியோவில் கிரிக்கெட்டில் சில வித்தியாசமான ரூல்ஸை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேன் வந்து பாலை ஸ்பைடர் கேம் மேலே அடிச்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதுக்கான பதில் என்னென்னா, அது கண்டிப்பாக சிக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை கேட்சாக இருந்தாலும் சரி அது டெட் பாலாக கன்சிடர் பண்ணிடுவாங்க. இந்த கிளிப்பிங்கில் பாருங்கள், நம்ம தலை தோனி வந்து ஒரு செம்ம ஷாட் அடிப்பார், பார்த்தாலே தெரியும் சிக்ஸ்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம அம்பையர் வந்து டெட் பால்னு கொடுத்துருவார், ஏன்னா அந்த பால் போய் ஸ்பைடர் கேமில் அடிச்சிடும். இதை வந்து ரீப்ளேயில் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸ்பைடர் கேம் மட்டும் இல்லைங்க, கிரிக்கெட் ஸ்டேடியமுக்கு மேலே இருக்க ரூஃபில் அடித்தாலும் டெட் பால் கொடுத்துருவாங்க. என்னது கிரிக்கெட் ஸ்டேடியமே ரூஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் மேலே ரூஃப் கூட இருக்குது. அடுத்த ரூல் கிரிக்கெட் பெனல்ட்டி. நீங்கள் ஃபுட்பாலில் பெனல்ட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் கிரிக்கெட்டில் பெனல்ட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, கிரிக்கெட்டில் பெனல்ட்டி என்னென்னா, பால் வந்து விக்கெட் கீப்பர் கழட்டி வச்சுருக்க ஹெல்மெட் மேலே பட்டுச்சுன்னா 5 ரன்ஸ் பெனல்ட்டியாக கொடுத்துருவாங்க பேட்டிங் டீமுக்கு. நீங்கள் தமிழில் கணா படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கடைசியில் இந்த ரூலை பேஸ் பண்ணி தான் கடைசியில் 5 ரன்ஸ்னு கொடுத்து ட்ரான்னு சொல்லுவாங்க. நிறைய கிரிக்கெட் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக கடைசியில் நோ பால் அப்படி இப்படின்னு தான் சொல்லி ஓட்டுவாங்க, ஆனால் அந்த படத்தில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த ரூலை காட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எல்பிடபிள்யூ. எல்பிடபிள்யூ என்னடா வித்தியாசமான ரூல்னு கேட்டிங்கன்னா, எல்பிடபிள்யூட ஃபுல் ஃபார்ம் என்ன, லெக் பிஃபோர் விக்கெட். ஆனால் ஸ்டெம்புக்கு முன்னாடி பேட்ஸ்மனோட எந்த பாடி பார்ட் இருந்தாலுமே பாலை தடுத்துட்டு அது அவுட்டுன்னு கொடுத்துட்றாங்க. அப்போ அதுக்கு பேர் பிபிடபிள்யூன்னு தானே வைக்கணும், எதுக்கு எல்பிடபிள்யூன்னு வச்சுருக்காங்க? உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து அப்பீல் பண்ணுறது. பேட்ஸ்மேன் வந்து அவுட்டோ நாட் அவுட்டோ, கண்டிப்பாக அவுட்டுன்னு தெரிஞ்சால் கூட ஃபீல்டிங் டீம் அப்பீல் பண்ணால் மட்டும்தான் அம்பையர் வந்து அவுட் கொடுக்க முடியும். பண்ணாமலே அம்பையர் அவுட் கொடுத்தாருன்னா அது வந்து செல்லாது. நெக்ஸ்ட்டு, ஒரே டெலிவரியை பேட்ஸ்மேன் வந்து 2 வாட்டி அடிக்கிறாரு, அதாவது தெரியாமல் அடித்தா அது ஒரு பிரச்சனை இல்லை. வேணிக்குனே பேட்ஸ்மேன் வந்து ஒரே பாலை 2 வாட்டி அடித்தார்னா அவருக்கு வந்து அவுட் கொடுத்துருவாங்க. இது கிரிக்கெட்டில் அவ்வளோவா நடக்காது, இது வந்து ஒரு ரேர் இன்சிடென்ட். நெக்ஸ்ட்டு, கேப் கேட்ச் இல்லை ஹெல்மெட் கேட்ச் இது எதுவுமே செல்லாது. ஆமாங்க, இப்போ ஃபீல்டர் வந்து கேட்ச் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கேப்லேயோ இல்லை ஸ்லிப்பில் நிற்கிற ஃபீல்டரோட ஹெல்மெட்லேயோ பட்டு அதுக்கப்புறம் கேட்ச் பிடிச்சா அந்த கேட்ச் வந்து செல்லாது. இதுவரை நம்ம பார்த்த ரூல்ஸில் எந்தெந்த ரூல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், அண்ட் எந்தெந்த ரூல்ஸ்லாம் அந்த வீடியோ பார்த்தக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோவுக்கு அவ்வளோதாங்க, மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you in next video.